என்ன எதுக்கா வர சொன்ன நீ? நீங்க கேளுங்க சார், சொல்றேன். என்னதான் பகை இருந்தாலும் இவ்வளவு பிடிவாத இருக்க கூடாது. யாருக்கு பகை? அவருக்கும் உங்க அப்பாக்கும் தான். அது பகை இல்லம்மா, வருத்தம். இல்ல பகைதான். டேய், கேண்டா புரியாம பேசுற? ஏன் விஷயம் பேசும்போது பேசத்தான் செய்வேன். அப்ப நான் சொல்றத கேளு. பகைங்கிறது வெளியாளோட வருதுடா, வீட்டுக்குள்ள வந்தா அது வருத்தம். வருத்தம் வந்தா நம்ம குறைச்சுக்கணும், இல்ல குறைய வைக்கணும். நீயும் சப்போர்ட் பண்றியா? உன்னை போய் கூட்டு வந்த பாரு. டேய், கேண்ட புரிஞ்சுக்காம பேசுற. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருது ரொம்ப சகஜம். நம்ம வாழ போறதே கொஞ்சம் காலம் தான், அதுக்குள்ள எதுக்கு சண்டை சச்சரவலா? இந்த பாரு, உங்க அப்பாவை நீ எதிரியாவே நினைக்கிறேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, உள்ளத சொன்னேன். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பொண்ணு மாட்டிருக்கா. பொண்ணா? யார் அது? டேய், எங்க அப்பா கிட்ட இவகிட்ட மாட்டிட்டு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நானே அங்கே வந்த அப்புறம் இவ மட்டும் அங்க உட்காந்து ஏன் வரமாட்டேங்கிற? இன்னும் ஏன் வேணாம்னு ஒதுக்குற? அது இல்ல இப்ப பிரச்சனை. இவ என் கூட வாழ போறல? இல்ல, அவசரப்பட்டு பேசாத. எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? அதுக்கு இவ பண்ற அட்டுழியத்தை பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. அப்படி நான் என்ன பண்றேன்? ஏன் என் உயிரை எடுக்கிறேன்? கார்த்திக், எனக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு இவ புரிஞ்சுக்கவே இல்ல. புரியுற மாதிரி சொல்லி பாரு. பேசவே விடுறது இல்லடா. அவளே பேசிட்டு இருக்கா. என்ன பேசினா யாருக்காக பேசினு சொல்ல வேண்டியதானே? ஏய், நீ எனக்காக பேசதா நினைச்சுக்கிட்டு எனக்கு எதிராவே பேசிட்டு இருக்க? உனக்கு எல்லாமே எதிரா தான் தெரியும். ஆஹா, சபாஷ், வெரி குட். இப்பவே ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல போல இருக்கு. என்னடா இதெல்லாம்? இவ ஜெயில இருக்கும்போது எப்படி நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வெளியில வரட்டும், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஒண்ணு ஜெயில இல்ல, எங்க மாமா வீட்டுல தான் இருக்கேன். இவர் வந்தாலே போதும், மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. இந்த ஜென்மத்துல நடக்காது கல்யாணமும் தான். எதுக்கு என்ன லவ் பண்ண? அவன் 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 லவ்வர்க்காக என்னென்னமோ செய்யறான். நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே. ஏய், நீ தான் பிடிவாதம் பிடிக்கிற. ஏய், இருங்க இருங்க, மறுபடியும் சண்டை வேண்டாம். சுரேஷ், உண்மையிலேயே பிரச்சனை தீரணும்னு நினைச்சா இவங்க அப்பா கிட்ட போயிடு. என்னடா நீயும் இருடா. மைத்ரி சொல்றபடி உங்க வீட்டுக்கு போனா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி வைப்பார்ல? அவர் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஆஹா, இத்தனை வருஷம் அவர் எங்க போனாரு? அவரா உன்ன அனுப்புனாரு? நீ எதனா வந்த? வந்ததுனால தான் பொழைச்சேன். டேய், இப்படியே நீ பிடிச்ச மொயிலுக்கு மூணு கால பேசிக்கிட்டு இருந்தா என்னடா பண்ண முடியும்? தான் பிடிச்சது மொயிலே இல்லைன்னு கூட பேசுவாரு. டேய், விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான்டா வாழ்க்கை இனிக்கும். டேய், நீ அங்கேயே இருக்க வேணாண்டா, போய் கல்யாணம் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள்ல வந்துரு. டேய், நம்ம விரும்புறது அடையணும்னா சில விஷயத்தை எடுத்து தான் ஆகணும். இது நான் யோசிக்கவே இல்லடா. முட்டாள்தனமா கோவப்பட்டா யோசனை வராது, வீம்பு காரியத்துக்கு எடுத்துரும். மைத்திரி உங்க அப்பாட்ட சொன்ன மாதிரி இருக்கும், உன்னை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். சரிடா, நீ சொல்றீன்றதுக்காக போற. தேங்க்ஸ்டா. எனக்காக இல்ல, உனக்காக, உன் வாழ்க்கைக்காக போற. அப்பாட்ட நல்லபடியா நடந்துக்கோ. கார்த்திக் சார், இவர் வந்தா போதும், மத்தத நான் பாத்துப்பேன். இப்போ பிளான் ஜெயிச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படாத. டேய், நீ தானே இந்த பிளான் பண்ணி சொல்லி நான் சொன்ன மாதிரி சொல்ல சொன்ன? கடைசியில கவுத்திட்டியாடா. இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு எதுக்கு நடிக்கணும்? வந்தாவா? நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத. கார்த்திக் சொன்னனால்தான் வர. நீ போய் அவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. சரிங்க. டேய், நீ கூட போ. என்னம்மா? போங்கடா. என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா வர? அவரு யாரு? உங்க மக வந்திருக்கானா? இல்லம்மா, வீட்டுக்கு வர சம்மதிச்சிருக்காரு. அவன் வருவான்னு எனக்கு தெரியுமா? பாட்டி,
உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயமா? உங்க பேர் வீட்டுக்கு வர சம்மதிச்சிருக்காரு. வரேன்னு சொல்லிட்டானா? என்ன பாட்டி, சந்தோஷமா இல்லாம இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? பைத்தியக்கார பொண்ணு, வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். யார் செஞ்ச புண்ணியமோ அவனை விட்டது தரித்திரம். சிகரெட் விடு. இந்தாமா சாவி கொடுத்துட்டு போனாங்க. சரி. டேய் ஏறா, ஏறா வர, டேய் எதுக்கு சார் அடிச்சு வச்சிருக்கீங்க? அத்தற குத்துவே ஏறா. உங்க பேர் என்ன? மதுரை குப்புச்சாமியா சார்? டேய் குட்டாதீங்க சார், குத்துவே. என்னடா பண்ணுவே? தட்டுவே. அதானே பார்த்தேன் சார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க ரோட்ல நிக்கிற போலீஸ் தானே? ஆமா. இந்த போற வர வண்டியில எல்லாம் நிறுத்தி காசு வாங்குவீங்களா? அவங்க தானே? ஆமா. யோ, நீ ரொம்ப அதிகமா பேசுறாமா. என்ன எதுக்கு புடிச்சிட்டு வந்தீங்க? ரோட்ல நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்து வந்தா பிடிச்சேன். அது நான் சந்தேகப்படுற மாதிரியா, நீங்க சந்தேகப்படுற மாதிரியா? இல்ல, நான் எப்படி நடந்தா உங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு சொல்லுங்க, நான் அப்படி நடந்துக்கிறேன். டேய் வாய முடுறா, ரோட்ல தகராறு பண்ணிட்டு பிடிக்க வேணா பண்ணுவாங்க. இது நியாயம், இது நியாயம் சார், நியாயம். என்னப்பா மீட்டரே போடல? அப்ப போட்டுட்டு கொடுங்க சார். கொடுத்து தொலை. இதா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னடா பாப்பா போடாம கதவு திறந்தே இருக்கு? ஏன் பயப்படுறீங்க? நானே போய் போட்டு கொண்டு மாட்டேப்பா. இதுல என்ன இருக்கு சிக்கல்? இத பாரு, உன் காஃபியை நான் குடிக்கிறதுக்கு முன்னால கூடவே சங்கூர்தனை கூட்டிட்டு வந்துருவியா?
ஓஹோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல, நான் காபி போடுறதுல எவ்வளவு சீனியர்னு தெரியுமா? ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. நீ போட்ட காபி தானே? ஆமா. ஒரு பந்தோபஸ்துக்காக தான்டா இத குடிச்சிட்டு கவுந்தேனா பின்பட எயிரிடும். ஒரு தற்காப்புக்காக தான்டா. சரி, என்கிட்ட மாத்திரம் உண்மையை சொல்றா? உன் பொண்டாட்டி வச்சு சூடு பண்ணி தான் என்கிட்ட கொண்டு வந்த. இந்த புத்தி உங்களை விட்டு போகாத. போனா எங்க போக? உங்ககிட்ட தானே ஒரு பரவாயில்லையா? ஆஹா, அடே பரவாயில்ல, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீ பொழைச்சுக்குவ. எங்கேயாவது ஒரு பக்கம் டிக்கெட் அடிச்சா வியாபாரம் ஆகுது. என்ன வேணும் உங்களுக்கு? இது யாருதுன்னு பார்த்தேன். என் பொண்டாட்டி வந்து வேணாப்பா. என்னே, நான் உங்க தம்பி மாதிரி வாழ்க்கையில நான் அடியே வாங்கினது இல்ல. என்னையா ஜம்முன்னு மேலே இருக்கும், கீழே இறங்கியா விசாரணை பண்ணும். எதுக்கு இப்ப விசாரணை? எதுக்கு விசாரணையா? உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? ஐயா, நடந்து போறதுக்கு இருக்கியா லைசன்ஸ்? யோ, எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இருக்கணியா? நீ உயிரோட இருக்க பத்தியா, அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். சார், நான் உயிரோட இருக்கிறது தப்பா, ரோட்ல நடந்து போறது தப்பா? நிறைய கேள்வி கேக்குறேன். லா படிச்சிருக்கியா என்ன? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க. ஏதாவது பிற்பயிர் வச்சுக்கோன்னா? நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சார். அப்ப பெரிய லெவல்ல அடிப்பியா? நான் பெரிய குடும்பத்துல வசதியான பையன் சார், ஒரே ஒரு பையன். ஒரே பையங்கிற? ஒரே பையன் இருக்கும்போது எப்படியா பெரிய குடும்பம் வரும்? வசதியான குடும்பம் சார். ஓ, வசதியான குடும்பமா? யோ, இவன் பையன் செக்அப் பண்ணுங்க. என்ன சார் இது?
அவளை பார்க்கதான் சார் மெட்ராஸ் வந்தேன். அவளை இப்பதான் சார் பார்க்க முடிஞ்சது. அவளை பாக்குறதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண அதுக்குள்ள நீங்க என்ன புடிச்சிட்டீங்க சார். இனிமே அவளை எங்க பாப்பேன், எப்படி பாப்பேன்? யோ எவ்வளவு தருது? 2000 ரூபா சார். 4 பேர் இருக்கும், தலைக்கு 500 ரூபா சார். எனக்கு சார் உனக்கு ஒரு ஐடியா தரோம். 2000 ரூபா கொடுத்துருக்க, இது கூட செய்ய முடியுமா? எதுக்கு ஐடியா சார்? அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். காதை கொடு, காதை கொடு. முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு ஒரு முடிவே பண்ணிட்டியா? அந்த அளவுக்கு நான் பாவியா போயிட்டேனா? எத்தனை வாட்டி நான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பேன் மாமா? நான் இங்கதான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? அவ்வளவு கோபமா என் மேல? உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல மாமா. கோபம் இருந்திருந்தா நான் உங்களுக்கு போன் பண்ணுவேனா? அப்ப கூட ஊர்லதான் இருக்கேன்னு சொன்னிய தவிர நடராஜ வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லவே இல்லையம்மா. அப்பாவும் அம்மாவும் இங்க வந்திருந்தாங்களே? உன்னை தேடிதாமா வந்தாங்க. அவங்க இங்க வரமாட்டாங்களே? எனக்கு ஒரு வீடு இருக்கே, அது என்னது இல்லம்மா, ஒன்னுதுமா. அங்க வந்திருக்கலாமே நீ. அவங்க அப்ப இருந்த நிலைமையை பாத்திருந்தீங்கன்னா உடனே என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் வரல. ரொம்ப தவிக்க விட்டமா நீ. பெரிஞ்சிருக்கும் போதுதான் நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் என்னன்னு புரியும். ஆஹா, டேய் ராஸ்கல், நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. கௌசல்யா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருச்சு. அது குழந்தை, பாவ பாதிக்கப்பட்ட பொண்ணு. அது நீ நீ சொல்லிருக்க வேண்டாமா என்கிட்ட? நான் தெரியாதமா சொல்லிட்டா என் பொண்டாட்டி கிட்ட யார் பதில் சொல்றது? நடராஜா உனக்கு தெரியாதுரா, கௌசல்யா சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா அத்தை அத்தனை பேரும் மத்தியில உட்கார்ந்துருக்கோம். நான் போன உடனே எப்படித்தான் என்ன பார்க்கும்போது தெரியாது, என்ன வேகமா ஓடி வருவா. ஓடி வந்து சரசர சரசர தோல்ல ஏறிக்குவா, கட்டி பிடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு முத்தமா குடுப்பாடா. நான்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு உசுறு பாசம். ஐயோ அவளை போய் நானே